குக்கு தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சிறு பருப்புல ஹல்வா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். முதல்ல 1/4 கிலோ சிறு பருப்பை கழுவி ஒரு 2 மணி நேரம் வினாடியே ஊற வச்சிடுங்க. இப்போ அதை ஃபுல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்சி எடுத்து அதுல போட்டு நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு பேன்ல 1/4 கிலோ நெய் எடுத்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் முதல்ல ஊத்தி அதோட 20 கிராம் ரவாவை சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க. ரவா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நிறுத்தாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அரைச்சு வச்சிருக்க சிறுபருப்பு பேஸ்டை இதுல இப்போ சேர்த்துடுங்க. தொடர்ந்து நீங்க கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. லோ ஃப்ளேம்ல நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்க கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியா ஆனதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற நெய்ய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விடுங்க. கலர் நல்லா வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அடுப்பு பத்த வச்சு 1/2 கிலோ சர்க்கரைய மொத்தமா சேர்த்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா இடத்துலயும் ஃபுல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 800 மில்லிலிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும், பபிள் பபிளா வர தொடங்கிடும். இப்போ அதுல 2 டேபிள்ஸ்பூன் ட்ரை கிரேப்ஸும், 2 டேபிள்ஸ்பூன் நறுக்கின பிஸ்தாவும், 2 டேபிள்ஸ்பூன் நறுக்கின முந்திரியும், 2 டேபிள்ஸ்பூன் நறுக்கின பாதாமும், கொஞ்சம் குங்குமப்பூவும் சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி கிண்டிட்டே இருக்கிறப்போ நல்லா திக்கா ஆயிடும். அதுக்கப்புறமா கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1/4 கப் கோவாவை உடைச்சு மேல தூவிட்டு நல்லா கிளறினீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆயிடும். அவ்வளோதாங்க இந்த சிறுபருப்பு ஹல்வா. ரொம்பவே ருசியா இருக்குங்க, ஹெல்த்தியான டிஷ்ஷும். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம குக்கு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.